மூணு மாதத்துக்கு முன்னே நடந்ததாக சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அது ஒரு எஃப்ஐஆரில் ரெண்டு எஃப்ஐஆர் போட்டு இதை கிரிமினல் கேஸ் ஆக்கி உள்ளே வைக்கணுங்கிறது அவர் அரசியல் பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்த கேஸ் இது. நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடச்சிருக்குது, வெயில் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த கேஸில் நாங்கள் ஜெயிப்போம். இதுக்கு முன்னே எனக்கு எங்கிட்ட கேஸ் கிடையாது, அரசியல் கேஸ் தான். இந்த மூணு வருஷத்தில் மட்டும் என் மேலே இதோட 31 கேஸ் போட்டிருக்காங்க, 31 கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் இந்த கேஸெல்லாம் பற்றி நாங்கள் பயப்படுறதில்லை. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது மாதிரி எத்தனையோ இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கையாளாக அந்த திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை தான். கரூரில் இருக்கக்கூடிய திமுககாரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் போடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் சரியான எங்களுக்கு நீதி கிடச்சிருக்குது. கண்டிப்பாக அது நீதிமன்றத்தில் சந்தித்து இந்த வழக்குலேருந்து வெளியில் வருவோம். அன்னைக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தார். அன்னைக்கு என்னை வாரண்ட்டுக்காக கரூர் கூட்டி போயிட்டாங்க. இப்போ வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்லிமெண்ட் தொகுதி சம்மந்தமான கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அன்னைக்கு என்ன இவங்கெல்லாம் வந்தாங்க, தங்கமணி என்ன, சிபி சண்முகம், அவர் பரஞ்சோதி, இவங்கெல்லாம் வெளியில் இருந்தாங்க, உள்ளே வர முடியல. கட்சியில் எனக்கு ஆதரவு கொடுத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கும் என் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதனால் இதை கண்டெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இதை வச்சு மிரட்டி கட்சிக்காரங்களை பயம் கொடுத்தலாம்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஒரு கேஸ் சிபிசிஐடியில், ஒரு கேஸ் எல்என்டோவில் வச்சு ஒரு டோட்டல் டீமே என்னை உள்ள வைக்கிறதுக்கு 2 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும், எல்லாமே துன்புறுத்தினாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் குறை சொல்லல, ஒன்றும் இல்லை. நீதிமன்றத்தில் நியாயம் கிடைச்சிருக்குது. உங்களோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? அது நீ அடுத்ததாக வழக்கு போடுறாங்கன்னு தெரியுது. உங்கள் மேலே நிறையா கேஸை பாஸ் பண்ணியிருக்கிறேன், அவங்களே போட முடியாமல் எம்எஃப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கேஸ் இருக்குது, எல்லாமே இந்த கேஸ் தான், கட்சி கேஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ அடுத்தது சட்டமன்ற தேர்தல் சம்மந்தமான வேலைகள் இது. இந்த கேஸில் என்னை மட்டும் இல்லை, கட்சிக்காரங்கள, என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, கூட பழகுறவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். இது ஒன்றும் எங்களுக்கு புதுசெலாம் இல்லை. ஆனால் ஓராண்டுகளுக்கு மேலே இன்னமும் வந்து செந்தில் பாலாஜி வெளில வர முடியல, அதற்காக உங்களை வந்து இந்த மாதிரி இப்போ இது பலமாக இருக்கீங்க. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை.